தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சொற்றுனை வேதியன் சோதிவானவள் ஒற்றுனை தீருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். என்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாறு முதற் கடலே போற்றி. ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. தாவாய் கனகத் திரளே போற்றி, கைலே மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமணிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சிவனையச் செல்வர்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்களின் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மணிவாசக பெருந்தகளுடைய திருவாசகத்தை நாம் சிந்திப்பதற்கு திருவர்களும் ஒருவர்களும் நமக்கு கூட்டியிருக்கிறது. திருவாசகத்தினுடைய சிறப்பை பல தனிப்பாளர்கள் மூலமாக நாம் அறிகின்றோம். திருவாசகத்திற்கு உருகாதார், உருவாசகத்திற்கு உருகார் என்ற ஒரு சொல், அந்த தொடர் எல்லோருக்கும் தெரிந்த சொல். கேட்கிடார் காலத்திலேயே அந்த தொடர் இருந்திருக்கிறது என்பதை குறிப்பாக சேக்கிடார் சொல்லுகிறார். நான் அப்படி கருதுவது உண்டு. திருவாரூர் நகரப்பெருமை எல்லாம் சொல்லுகிற பொழுது சேக்கிடார் அங்க என்ன செய்யறார், ரெண்டு இடம் சொல்றார். அதாவது திருவாரூர்ல கிளிகளெல்லாம் கூட திருப்பதிகங்கள் பாடுகின்றன என்று சொல்றார். திருமுறைகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தர் போன்றவர்கள்லாம், ஞானசம்பந்தர் முக்கியமாக சொல்றார், வேதங்களுக்கெல்லாம் பொருள் சொல்லுகின்ற வீழிமிடலைன்னு திருவீழிமிடலை சிறப்பிக்கிறார். வேதங்களுக்கெல்லாம் கிளிகள் சொற்பயின்று பொருள் சொல்லுகின்றதுன்னு சொல்றார். இன்னும் சில இடங்கள்ல கிளிகள் எல்லாம் வேதம் சொற்பொருள், வேதம் அதை உரைக்கின்ற கிளிகள் என்றெல்லாம் நயமாக பாடுறார். அதெல்லாம் சேக்கிழாருக்கு தெரிந்ததாலே, வேதங்களை இடைவிடாது சொல்வதாலே கிளிகள் எல்லாம் அதை கற்றுக்கொண்டு சொல்லுகின்றன. திருவாரூர்ல அப்படி அல்ல, திருவாரூர்ல திருப்பதிகங்கள் எல்லாம் பாடுகிறார்கள். 12ஆம் நூற்றாண்டு தானே சேக்கிழார் பெரியபுராணம் பாடுறார். திருவாரூர்ல நிறைய பதிகங்கள் பாடப்பட்டிருக்கின்றன. ஞானசம்பந்தராலே, அப்பராலே, சுந்தராலாம் பாடப்பட்டிருக்கிறது. அதனால் அங்கே நிறைய திருப்பரிகங்களை அந்த ஊர் மக்கள், திருவாரூர் வாழ் மக்கள் திருப்பரிகங்களை பாடுகிறார்கள். அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது கிளிகள் எல்லாம். எப்படி திருவேணிமலை போன்ற இடங்களிலே வேதங்கள் சொல்ல, அதை வேதங்களை எல்லாம் சொற்பையில் என்ற கிளிகள் என்று சொன்னாரோ, அந்த நினைவில் சேர்க்கிறார் என்ன சொல்றார், திருவாரூர்ல திருப்பரிகங்கள் எல்லாம் கிளை பாடு வேண்டர், கிளி பேசுமே தவிர பாடாது. ஆனால் கிளிகளே பாடக்கூடிய அளவுக்கு நிறைய பரிகங்களை அவர்கள் பாடுகிறார்கள், இசையோடு பாடுகிறார்கள். அதை நாள்தோறும் கிளிகள் எல்லாம் கேட்டு திருப்பரிகங்கள் திருப்பி பாடுதான் அதெல்லாம். ஏன்னா சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அல்லவா, எனவே சொன்னதையெல்லாம் திருப்பி சொல்லுகின்றன. பாட்டு எப்படி இருக்குது, உள்ளம் ஆர் உருகாதவர், உள்ளம் ஆர் உருகாதவர் ஒரு வார்த்தையை சொல்றார். எடுத்த உடனே ஊர்விடை வள்ளலார் திருவாரூர் மருங்கலாம், திருவாரூர் பக்கம் எல்லாம் எள்ளும் ஓசை திருப்பதிகங்கள் தை கிள்ளை பாடுவ கேட்பன புவைகள்
என்று சொல்ற புள்ளமார் உருகாதவர் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது திருவாசகத்திற்கு உருகாதார் ஒருவாசகத்திற்கு உருகாதார் என்ற அந்த தொடரை நினைவு கொண்டுதான் தேக்கிடார் சொல்லுகிறாரோ என்று எண்ணத் தோன்றுகிறது. அப்படி ஒரு எண்ணம் நாம சொல்வதிலே தவறில்லை. திருவாசகம் எப்பொழுதோ வந்தது, அதை நிறைய பேர் படித்து திருவாசகத்திற்கு உருகாதார் ஒருவாசகத்திற்கு உருகாதார்னு சொல்லதெல்லாம் இருக்குது. அதை சேர்க்கிறார் நினைவு கொண்டு அது திருப்பதிகங்களுக்கும் உண்டு, தேவாரம் திருவாசகத்துக்கு மட்டுமல்ல, தேவாரம் திருமுறை தானே இசையோடு பாடுறது தானே, அதற்கும் கூட அந்த உள்ளத்தை உருக்குகின்ற தன்மை உண்டு என்றுதான். உள்ளம் ஆறு உருகாதார் ஊர்விடை வள்ளலார் திருவாரூர் மருங்கெல்லாம் செல்லும் ஓசை திருப்பதிகங்கள் பைன் கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள்னர். காஞ்சிபுரத்துல புத்தீஸ்வரர் கோயில் இருக்குது, அங்கதான் இந்த பாட்டை சித்தாந்த ஞானபான வஜ்ரேஸ்வரையார் நாளைக்கு முள்ள பேசுகிறார். நான் அமர்ந்து கேட்டேன், அது ரொம்ப சின்ன வயசுல, கொஞ்சம் குழந்தைகளில்தான் கல்லூரி படிப்பும் பொழுதுதான் இந்த பேச்சை நான் கேட்டேன். வஜ்ரேஸ்வரர் இந்த பாட்டை சொல்லிட்டு என்ன சொன்னார், பூவை என்று சொன்னால் நாகன வாய்ப்புள் அது பாடவும் வல்லது பேசவும் வல்லது. அந்த பறவை இப்போ இல்லை, எப்படி அன்னம் இல்லையோ அதுபோல் நாகனவாய்ப்பறவையும் இல்லை, நாகனவாய்ப்புள் இப்ப இல்லை, அதை பூவைன்னு சொல்வாங்க தமிழ்ல பூவைன்னு. அது பாடவும் வல்லது பேசவும் இல்லதான். இப்ப திருவாரூர்ல இருக்கிற பூவைகள் இருக்கிற நாகனவாய்ப்புள்ள எல்லாம் பேசாமல் இருந்தான். என்னன்னா கிளிகள்லாம் பாடுது இல்லையா, அன்னைக்கு கிளிகள் பாடுவதெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றன. நன்றாக பாடக்கூடிய வன்மை மிக்க நாகனவாய்ப்புள்ளெல்லாம் அப்பொழுது கற்றுக்கொண்டு பாடுகின்ற கிளியினுடைய பாட்டை, கிளியினுடைய பாட்டை எல்லாம் அது கேட்கின்றது. கிளை பாடுவ கேட்பன பூவைகள் என்று சொல்லிட்டு என்ன சொன்னார், அதுபோல் அவையடக்கமாக சொன்னது. நான்லாம் கிளி போல அப்பா எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பார்த்து வஜ்ரேமில் பேசுறார். இங்கே அப்பா பேரை குறிக்கல, அப்பாவை பார்த்து பேசுறார். இவங்கெல்லாம் இங்க இருக்கிறாங்க பூவைகள் போல இருக்கிறாங்க, நான் கிள்ளை பாடுவது போல பாடுகிறேன் என்று எவ்வளவு அடக்கமாக திருவாரூர் சிறப்பை சொல்லி தன்னுடைய அடக்கத்தையும் அங்கே அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படி சொன்ன ஞாபகம் எனக்கு வருது. இந்த பாட்டை படிக்கிற பொழுதெல்லாம் சித்தாந்த ஞானபான வஜ்ரேந்திரையார் புத்தீஸ்வரர் கோயில் அந்த மண்டபத்தில் உட்கார்ந்து பேசிய பேச்சு எனக்கு நினைவுறது. அதனாலே திருவாசகத்திற்கு உருகாதார் ஒருவாசகத்திற்கு உருகாதார் என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்று. அப்படிப்பட்ட திருவாசகத்தை நாம் சிந்திப்பதற்கு திருவுருளும் குருவுருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. நீத்தல் விண்ணப்ப பகுதியை நாம் 45 பாட்டு நாம் முடித்திருக்கிறோம். 46வது பாடல் நாம் இன்றைக்கு பார்க்கணும். இந்த பாடலை முதல்ல படித்துடுறேன், உங்களுக்கு குறிப்புகள் முன்பே அனுப்பிச்சிட்டோம். 74ஆம் பக்கம், உங்களுக்கு 74ஆம் பக்கத்தில் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் என்று 23ஆம் தேதி, அது ஜூலை மாதம் மலேசியா மக்களுக்காக எழுதுந்தார். இப்ப நாம் பயன்படுத்தி படிக்கிறோம். 23-7 செவ்வாய்க்கிழமை நம்ம அதை நடத்தணும், நடத்துறதுக்கு இருந்தது அப்ப நடத்தலாத நோட்ஸ் முதலே கொடுத்துட்டேன், அந்த குறிப்பு தான் உங்ககிட்ட இருக்கு. இப்போ 46வது திருப்பாடலை படிக்கலாம். உடைதறி நோக்கிய கொங்கை பலாப்படத்து ஈயின் ஒப்பாய் விடைதருவேனை விடுதி கண்டாய் பிடினும் வேலை நெஞ்சுன் மழைதரு கண்டன் குணமிலே மானிடன் தேய்மதியன் பழைதரும் ஆபரன் என்று அறைவன் பழிப்பினையே. மாணிக்கவாசகர் குறுகி பாடக்கூடியவர், அடங்கி பாடுவார், கெஞ்சி பாடுவார். ஆனால் இந்த பாட்டு நயமாக, எப்படி சுந்தர நயத்திற்கு சுந்தரன் சொல்வாங்க, தனிப்பாடல் ஒன்று உண்டு. அது ஒவ்வொருத்தருக்கும்
நால்வர் பெருமக்களும் எப்படி பாடுகிறாள் என்பதற்கு ஒரு பாட்டு இருக்குது. அருணகிரி யாரும் சேர்த்திருக்காரு. வாக்கிற்கு அருணகிரி வாதவுரர் கனிவில் தாக்கில் திருஞான சம்பந்தர் நோக்கிற்கு நக்கீர தேவர் நயத்திற்கு சுந்தரனார் சொற்பதிக்கு அப்பர் என சொல் என்று ஒரு பாட்டு இருக்குது. பாட்டி என்று சொன்னால் திருப்புகழ் சொற்கள்லாம் நமக்கு தெரியும். கந்தரலங்காரம் கந்தர் அனுபூதி பாடலாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் அருணகிரியார் எப்படி பாடியிருக்கிறார் என்றால் அது வாக்கிற்கு அருணகிரி என்றால் முருகப்பெருமானை அருள் பெற்றவர். முருகப்பெருமானை வணங்கினால் அவரே பாடுறார். மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள்ல அவர் பாடுறார். எனவே முருகப்பெருமானை வணங்கினால் நல்ல சொற்கள் மணிமணியான சொற்கள் எல்லாம் நமக்கு வரும். அதான் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். சுப்பிரமணியம் என்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். சுப்பிரம் என்றால் நன்மையின் அர்த்தம், நன்மை தரக்கூடிய அர்த்தம். மணியம் என்றால் மாணிக்கம் போன்ற சொற்கள் அர்த்தம். மாணிக்கம் போன்ற சொற்கள் எல்லாம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் என்று சுப்பிரமணியம் என்று அங்க வடபடியில் சொல்றார். அதுபோல் வாக்கிற்கு அருணகிரி பாதவுரர் கனிவில் கனிந்து பாடுவதிலே வாதவுரன் சொல்லியிருக்கிறார். துணிந்து பாடுவதல்ல கனிந்து பாடுவது என்றார். நயத்திற்கு சுந்தரனா நயமா பாடுவார் என்றுதான் நமக்கு பார்க்கிறோம். அதற்கு விதிவிலக்காக இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. இந்த பாட்டில் என்ன சொல்றார், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டால் உன்னை நான் படிப்பேன்ற என்று எந்த அறிவன் படிப்பினையே உன்னை படிப்பேன்ற தமிழ்ல பழைய தமிழ்ல படிச்சுதல் ஒரு வார்த்தை இருக்கிறது, படித்தல் ஒரு வார்த்தை இருக்கிறது. படிச்சுதல் என்று சொன்னால் புகழ்தல் பாராட்டுதல் அர்த்தம். படித்தல் என்று சொன்னால் இகழ்தல் அர்த்தம். ரெண்டுக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கு. படிச்சுதல் என்றால் பாராட்டுதல், படித்தல் என்று சொன்னால் இகழ்தல். இங்க இகழ்தல் தான் சொல்றார். படிப்பினையே அப்படின்றார். உன்னை நான் படிப்பேன், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னை விட்டுவிட்டால் உன்னை நான் படிப்பேன்ற ஏறக்குறைய சுந்தரர் பாடுவது போல. எனக்கு அருளவில்லை என்று சொன்னால் வாழ்ந்து போதிரேன் பாடுறார் இல்லையா. அதுபோல மாணிக்கவாசகரும் புனிந்து பாடுகின்ற பாட்டு இந்த பாட்டு. அறைவன், அறைவன் என்றால் கடுமையாக சொல்வேன் அர்த்தம். தமிழ்ல சொல்லுக்கு சொற்படுக்கு சொல் என்று சொல்லுகிறோம் இல்லையா, உரைக்கிறோம் இல்லையா, அந்த சொல்வதற்கு எத்தனையோ சொற்கள் நமக்கு இருக்குது. ஒன்னொன்றுத்துக்கு சின்ன சின்ன வேறுபாடு ஏறக்குறைய 35க்கு மேல இருக்குதுன்னு சொல்றாங்க. அது ஒரு பட்டியல் கூட ஒரு தடவை போட்டு ஒரு வகுப்புல சொன்ன ஞாபகம், வகுப்புல சொன்ன ஞாபகம். அதாவது உரைத்தல் என்று சொன்னால் உரை சொல்வதற்கு உரைத்தல் சொல்லணும். விளம்புதல் என்றால் விளக்கி சொன்னால் அதுக்கு விளம்புதல் சொல்லணும். செப்புதல், செப்புதல் என்றால் விடை கூறுதல். ஒரு வினா சொன்னால் அதுக்கு விடை கூறினால் செப்புதல் சொல்லணும். பகர்தல் என்றால் விற்பனை. ஒரு பொருளை விற்பதற்கு பகர்தல், என்கார் சிலம்பு பகர்தல் வேண்டி சிலப்பதிகாரத்தில் கடற்குறைக்கின்ற கண்ணகி என் காட்சிலம்பு பகர்தல் வேண்டி. பகர்தல் என்றால் விற்பனை, விற்பதற்கு பகர்தல் பெயர். இப்படி சின்ன சின்ன வேறுபாடுகள் அந்த சொற்களுக்குள்ளே உண்டு. எல்லாம் சொல்லுதான், எல்லா சொற்ப சொல்லுதான், ஆனா எல்லாவற்றுக்கும் சின்ன சின்ன வேறுபாட்டை எங்கெங்க சொல்லணும். அந்த மாதிரி அறைவன் என்று சொன்னால் வற்புறுத்துதல், வற்புறுத்துதல் வலியுறுத்தல் இல்லையா, அதெல்லாம் அறைதல், அறைந்து சொல்லுதல். அதே மாதிரி பறைதல் இருக்குது. இப்ப மலையாளத்துல பறைஞ்சுன்றாங்க, பறைதல்ன்றாங்க. பறைதல் அறைதல் எல்லாம் தமிழ் சொற்கள். அது இப்ப மலையாளத்துல இருக்குது, அவங்க பின்பற்றுறாங்க. எனவே இங்க அறைவன் என்று அறைவேன் என்று சொன்னால் கடுமையாக சொல்வேன், வலியுறுத்தி சொல்வேன், உன்னை படிப்பேன் என்றுதான் மாணிக்கவாசகர் தன்னுடைய இயல்புக்கு மீறி பாடுறார். பாட்டு பாருங்க. உடைதறி நோக்கியர் பொங்கை பலாப்பழத்து ஈயின் ஒப்பாய் விடைதருவேனை விடுதி கண்டாய். பெருமக்களே உங்களுக்கு நாங்கள் எழுதியிருப்பேன், அது ஓய்வாக பாருங்க. சில உரையாசிரியர் இந்த பாட்டை தவறா புரிஞ்சுக்கிட்டு தவறா
பொருள் சொல்லியிருக்கிறான். பெண்ணுடைய மார்பகம் அழகானது, அதே மாதிரி பெண்ணுடைய கண்கள் அழகானது. கண்களும் ஈர்ப்புத்தன்மை உடையன, பெண்களுடைய மார்பகமும் ஈர்ப்புத்தன்மை உடையன. நமக்கு அகப்பொருள் நமக்கு எல்லாம் இப்படி வரும். அதை என்ன சொல்றார், பெண்களிடத்திலே உடைய ஈடுபாட்டுன்னு சொல்ற பொழுது கண்ணையும் மார்பகத்தையும் சொல்றார். சில பேர் கேட்கிறான், என்ன சார் இப்படி எல்லாம் மாணிக்க வாசர் பாடலாமா சார், ஞானசம்பந்தரோடு எல்லாம் பாடுறாங்களே, திருவள்ளுவர் இப்படி எல்லாம் வருதே என்று சொன்னால், பெண்களிடத்திலே ஈடுபாடு என்பதை சொல்வதற்காக அந்த விஷயங்களை சொல்றார். சாதாரண மனிதர்கள் போல, சாமானியனைப் போல நான் பெண்களுடைய அழகிலே விழுந்து விட்டேன் என்று சொல்வதற்கு பெண்களுடைய கண்களையும் தனங்களையும் சொல்ற வழக்கம் உண்டு. அது இலக்கியங்களை எல்லா இடங்களையும் நமக்கு சொல்றார். திருவள்ளுவர் கூட காமத்துப்பால் அதை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஆண்களுக்கு எப்படி தோல் அழகோ, தாள் தோல் இதெல்லாம் அழகு ஆண்களுக்கு, மார்பு அகலம் இதெல்லாம் அழகை சொல்வாங்க. அதுபோல பெண்களுக்கும் அதை சொல்லுகிற வழக்கம் உண்டு. இயல்பாகவே தமிழில் சொல்ற பொழுது ஆண்கள் அறிவுடையவர்கள், பெண்கள் அழகுடையவர்கள் என்று சொல்ற வழக்கம். அழகு என்பதை பெருமான் பெண்களுக்கு தந்திருக்கிறான், அறிவு என்பதை ஆடவளுக்கு தந்திருக்கிறான் என்று பொதுவாக சொல்வான். கர்ணாஷாவை பற்றி உங்களுக்கு அந்த கதை தெரியும், நடந்த விஷயம் தானே. கர்ணாஷாவை ஒரு நடிகை விரும்பினாள், சும்மா அதெல்லாம் சொல்றது, நான் திருமணம் செய்து கொண்டால் என்னை போல அழகாகவும் உங்களைப் போல அறிவாகவும் ஒரு குழந்தை பிறக்கும் அல்லவான்னு கேட்டாலாம். அவர் கிண்டல் பிடிச்சிடுற இல்லையா, ஆமாமா நல்லா இருக்கிறீங்க சொல்றது, ஒருவேளை உன்னை போல அறிவும் என்னை போல அழகும் உள்ள குழந்தை பிறந்தா என்ன பண்றது என்று கேட்டாரு சொல்வான். இருந்தாலும் பொதுவாக பெண்களுக்கெல்லாம் அழகு என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். நான்கு குணமும் நான்கு படை என்கிறான் நலவென்பாவில, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு, இந்த நான்கும் படைன்றார். பெண்களை காக்கின்ற, பெண்களை பாதுகாக்கின்ற படை நாணம் அச்சமெல்லாம் என்று சொல்றார். எனவே அழகுடையவர்கள் என்றும் அடக்கமுடையவர்கள் என்றும் பெண்களை சொல்கிறோம் இயல்பு. ஆடவர்களுக்கு பெருமையும் உரனும் ஆடுவுமேன தொல்காப்பியத்தில், பெருமை மிக்கவர்கள், பெருமைக்குரியவர்கள், பெருமையெல்லாம் ஒரு குடும்பத்திற்கு பெருமையெல்லாம் அவர்களால் வருகின்றது. சிறுமையோரால் வரலாம், குடும்பத்துக்கு சிறுமையோரால் வரலாம், பெருமை வருகிறது. வலிமையானவர்கள் ஆடவர்கள் வலிமையானவர்கள் என்றெல்லாம் தொல்காப்பியத்தில் வர்றதுனால இலக்கியங்கள் அந்த இலக்கணப்படி அகப்பொருள் சார்ந்து பாடுற பாட்டில் இப்படி எல்லாம் சொல்வார்கள். உடை தரு நோக்கியர் என்றால் உடை என்றால் மான் என்ற அர்த்தம். மான் போன்ற கண் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் மான் கண்ணுக்கு மருட்சி உண்டு, நேரா பார்க்கிற ஸ்டேரிங் சொல்ற இல்லையா ஆங்கிலத்தில், அந்த மாதிரி ஸ்டேரிங் என்பது கிடையாது. மருட்சி மருண்டு கொண்டே பார்க்கும் என்றால் அது பயந்த விலங்கு, ஏதாவது விலங்கு தன்னை அடித்து விடுமோ என்று சாப்பிட்ற பொருளோ கொஞ்சம் மேலும் அப்படியே எழுந்து பார்க்கும், டக்குன்னு பார்க்கும். அந்த கண்கள் மருண்ட கண்கள் பெண்களுக்கு இருந்தால் அது அழகு, அது பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு இந்த மாதிரி வகுப்புல எங்கேயோ சொன்னேன், எந்த இடம் ஞாபகம் இல்லை, ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசியாரை பாடுகிறார். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், திருமுறையில மங்கையர்க்கரசியாரை பாடியிருக்கிறார் நமக்கு தெரியும். மதுரைக்கு வருகின்ற பொழுதே ஆலவா எங்கேன்னு கேட்கிறார் பெருமான், ஞானசம்பந்த பெருமான் ஆலவா எங்க இருக்குன்னு கேட்கிறார். பக்கத்தில் இருக்க தொண்டரெல்லாம் இதோ தெரிகிறதே அதுதான் ஆலவா என்று இரண்டு கைகளை கூட்டி சொல்லுகிறார். கைகளை காட்டி சொன்னவுடனே அதை பார்க்கிறார், கோயிலுக்குள்ள போகல, ஆலவாய் திருக்கோயிலை கோபுரத்தை தரிசிக்கிறார். உடனே பாடுறார், என்ன நினைவு அவருக்கு வருது, ஆலவாய் பெருமானைத்தான பாடணும், ஆலவாய் ஆலவாய் பெருமான் இன்றைக்கு பூசையோடு இருக்கிறார், நித்திய பூசை நடக்கிறது, சமணம் சமணத்திலே மூழ்கி கிடக்கின்ற பாண்டிய நாள், ஆனால் சிவாலயத்தில் ஆலவாயில ஆராதனை நிற்கல, பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் மங்கையர்க்கரசியார் மிக முக்கியம், ஏன்னா அரசனுடைய கோப்பிருந்தேவி அந்த அம்மா,
அவங்க சமயம் மாறல, சோழ நாட்டு பெண் அல்லவா, அவங்க சமயம் மாறாமல் ஆலயத்திற்கு வேண்டியதை செய்கிறார்கள், வழிபாடு நிகழ்த்துகிறார்கள். அது ஞானசம்பந்தருக்கு தெரியும். எனவே ஆலய ஆலவாய் பெருமானை பார்த்தவுடனே எப்படி பாடுகிறார், மங்கையர்கரசி என்று ஆரம்பிக்கிறார். மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை பரிவளை கைமடமானி. கங்கையை எவ்வளவு எத்தனை வரி சொல்றார்கள், கங்கையை செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ ஒருவன் பூதநாயகன். அப்படிப்பட்ட அங்கையற்கண்ணியோடு இருக்கின்ற ஆலவாய், ஆலவாயாவது இதுவே என்றால் அங்கே ஏகாரம் என்பது வினா. அங்கையற்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவது இதுவே, மங்கையற்கழி சொல்கின்றது ஆலவாய் எதுவா, கங்கையை செல்வி பாண்டிமாதேவி அந்த அம்மா நாள்தோறும் வழிபடுகின்ற ஆலவாய் இதுவா என்று கேட்கிறார் என்றால், மங்கையர்கரசியார முதல் அப்படி பாடுறாரு. அங்க பொதுவா மங்கையர்கரசி தான் பாடுறார். ஆனால் அதே சமயத்தில் அரண்மனைக்குள்ளே வெப்புநோயை தீர்ப்பதற்காக ஞானசம்பந்த பெருமான் போகிறார். தமிழர்கள்லாம் சேர்ந்து குறைக்கிறார்கள் திமரோடு குறைக்கிறாங்க. ஞானசம்பந்தரை பார்த்து குழந்தையா இருக்கிறார், சின்ன குழந்தையா இருக்கிறார். பார்த்து இந்த குண்டர்கள் எல்லாம் உருவுகிறார்கள் மங்கையர்கரசியாருக்கு பயம் வந்துடுது. இந்த பாவிங்க என்ன பண்ணாலும் பண்ணுவாங்க, ஏன்னா இருக்கிறதே தீ வச்சாங்க நேற்று, இன்றைக்கு என்ன வேணுமாலும் செய்வாங்க என்று மங்கையர்கரசியாருடைய முகத்திலே அச்சம் தெரிகிறது. கண்கள் மருண்டு பார்க்குது. ஞானசம்பந்தர் நேராக பார்க்கிறார். இந்த மாதிரி அகச்சான்றுகளும் இந்த மாதிரி சரியான பாடல்களும் எந்த சமயத்திலும் கிடையாதுங்க. மங்கையர்கரசியாரை பார்க்கிறபோது அங்க மங்கையர்கரசி தான் பாடணும். அளவாயாவது இதுவே என்ற பொழுது மங்கையர்கரசி வளவர்கோன் பாவைன்னு ஆரம்பிச்சு பாடுறவர். இந்த இடத்துல மங்கையர்கரசி தான் பாடணும். இது பாடல மானினேர் வெடி மாதராய் பழுதிக்கு மா பெரும் தெய்வீகே. வேறே சொல்லல பாருங்க, மாணி நேர் வெடி மாதராய் வழுதிக்கு மா பெரும் தேவி. பாண்டியனுக்கு பக்கத்தில் இருக்கிற தேவியே மாணி நேர் விழின்றார். மாலை போன்ற கண் உடைகளேன்னு ஏன் சொல்றார், அது மருண்டு பார்க்குது. ஞானசம்பந்தருக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று மருள்கின்றார் மங்கையர்கரசியார். அந்த அச்சம் கண்களில் தெரிகிறது. அதனால மாணி நேர் வெடி மாதராய் வழுதிக்கு மா பெரும் தேவிகள் என்று பாடுகிறார் என்றால், திருமறைகள்ல எவ்வளவு சான்றுகள், எவ்வளவு உண்மை சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன என்பதற்காகத்தான். எங்கோ ஒரு இடத்துல சொன்ன அது இப்பொழுது எனக்கு நினைவு வருது. அதுபோல மாணிக்க வாசகர் உழைதரு நோக்கியர் என்றால், மான் போன்ற கண்ணையுடைய பெண்களுடைய வலைகளே நான் விழுகிறேன், அவருடைய அழகிலே அழகிலே மயங்குகிறேன். எதுபோல என்றால் பலாப்பழத்து ஈயின் உப்பாயினர், பலாப்பழத்து ஈ மொய்க்குது இல்லையா, அதுபோல என்றார். சில பேர் தவறாக மார்பகத்தினுடைய அழகுக்கு பலாப்பழம் என்று சொல்றாங்க, அது அல்ல, அந்த ஓவை தவறு. நான் எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு பலாப்பழத்தை ஏன் சொன்னார் என்றால், மற்ற பழங்கள் எல்லாம் கூட பரவாயில்ல, பலாப்பழம் முள்ளுடையது. முள்ளுடைய பலாப்பழத்தும் வாசனை வந்துடும், பழுத்தால் வாசனை வரும், ஈக்கள் வாசனையை பார்த்து மொய்க்கும். ஆனால் பலாப்பழத்தை சுவைக்க முடியாது. மற்ற கனிகளா இருந்தா கூட கொஞ்சம் கடிக்கலாம் ஈக்கை. பலாப்பழம் உள்ளா இருப்பதாலே மொய்க்கலாமே தவிர அதை அனுபவிக்க முடியாது. அதுதான் இங்க சொல்றார். பலாப்பழத்தினுடைய மேல் ஈ வைப்பது போல என்னுடைய மனம் அங்கே மொய்க்கிறது. சிற்றின்பமாக அது கூட எனக்கு கிடைக்கல, சிற்றின்பம் கூட கிடைக்காத ஒன்றுக்கு நான் விரும்புகிறேன் என்று தன்னை ரொம்ப அடக்கமாக சொல்லிக் கொள்கிறார். அப்படி இருந்தாரான்னு கேட்காதீங்க, மாணிக்கவாசகர் அப்படி இல்லை. இதெல்லாம் நமக்கெல்லாம் நம்ம மாதிரி இருக்கின்றவர்கள் சொல்றது. இதெல்லாம் தடை, பெருமானை அடைவதற்கு தடை என்பதனால்தான் உழைதர நோக்கியர் கொங்கை பலாப்பழத்தியின் ஒப்பாய் விளைதருவேன். இந்த அழகிலே நான் எப்படி மயங்குகிறேன் என்றால், விளைதருதல் என்றால் விரும்புதல் அர்த்தம். அந்த விருப்பை என்னால போக்க முடியவில்லை. பலாப்பழத்துள்ள ஈ போல அந்த பழத்திலே மொய்க்கின்ற முள்ளெல்லாம் இருக்கின்ற அந்த பலாப்பழத்திலே ஈ மொய்ப்பது போல நான் விடை தருவேன் என்றால் இவ்வளவு பெரிய தப்புது. அப்படிப்பட்ட என்னை விடுதி கண்டாயா, விடுவாயா, என்னை விட்டு விடுவாயா,
விட்டால் இவர் அப்படிலாம் நான் மயங்குகிறேன்னு சொல்லிட்டார், சொல்லிட்டு விடக்கூடாது ஏன் சொல்றார் என்றால், பெருமானே அதெல்லாம் எனக்கு உண்மை கிடையாது, ஏதோ தவறாக சில சமயங்களில் எண்ணம் அப்படி மாறலாம், ஆனால் உன்னை நான் மறக்க மாட்டேன். இந்த ஒரு சிறு குற்றத்திற்காக, உலகியல் குற்றம் அது, மனசனுடைய குற்றம், இந்த உலகியல் குற்றத்திற்காக என்னை விட்டுவிடாதே என்றுதான் அந்த உதாரணத்தை சொல்கிறார். உழைதறி நோக்கியர் பொங்கை பலாப்பழுத்து ஈன் ஒப்பாய் விளைதருவேனை விடுதி கண்டாய் விட்டுவிடுவாயான். உங்களுக்கு அந்த குறிப்பை கொஞ்சம் பாருங்க, குறிப்புல 46வது பாடல் 74வது பக்கம். உடை, உடைன்னா மான் அர்த்தம், மான் போன்ற நோக்கு மருண்ட பார்வை, அது பெண்களின் கண்களுக்கு ஒரு அழகு தருவது. பலாப்பழுத்து ஈ என்று ஏன் சொன்னார், அது ஓமை, அதில் வீழ்ந்து மீளமாட்டாது, அழிவதற்கு ஓமை, அங்கேயே மொச்சி மொச்சி அது இறந்து போகும், அனுபவிக்கார், ஒன்றிலே விழுந்தால் அந்த ஆசையே அதை அழிக்கும், ஈயை அழிக்கும். இந்த விட்டில் பூச்சின்னு சொல்றாங்க இல்லையா, விளக்கை படமாக எண்ணிக்கொண்டு போய் விளக்கில் விழுது இல்லையா, அதுபோல் இந்த படத்தை சுவைக்கலாம் என்று போய் அந்த ஈக்கள் எல்லாம் அழிகின்றன, அதில் வீழ்ந்து மீளமாட்டாது, அழிவதற்கு இது ஓமை. உரையாசிரியர் அது தொழில் ஓமன்றான், தொழில் ஓமை என்றால் வைப்பது அழிவது இதெல்லாம் தொழில். எப்படி பலாப்பழத்திலே இமைத்து அழிகின்றதோ, எப்படி மொய்த்து வீணாக போகிறதோ, அதுபோல் என்னுடைய மனம் வீணாக போகிறது, இது அழிவதற்கு ஓமை, தொழில் ஓமை என்றான். குர்காப்பியத்தில் எழுதியிருக்கிறேன், ஓமை என்பது நான்கு வகையாக வரலாம், ஓமை நான்கு வகை, வினை பயன் மெய் உரு, இந்த நான்கு அடிப்படையில் வரலாம். வினை பயன் மெய் உரு, வினை என்றால் தொழில், அதுக்கு உதாரணம் எழுதியிருக்கிறேன், புலி போல பாய்ந்தான் என்றால் பாய்ச்சல் தொழிலுக்கு, பாய்ச்சல் தொழிலுக்குத்தான் அது ஓமை, பாய்வதற்கு அது ஓமை. பயன், மழை போல கொடுத்தான், மழை பெய்தால் விளையும் பயிரெல்லாம் விளையும், எனவே அது பயன், எனவே பயன் ஓமை. மெய் என்றால் வடிவம், பேய் போன்ற தோல், மூங்கிலை போல தோல் என்று பெண்களுக்கு சொன்னால் அது வடிவம். உரு என்றால் உருவம், வடிவம் வேறு உருவம் வேறு, நாம் சொல்லியிருக்கோம் வடிவம் என்பது பார்வையற்றவர்களுக்கு கூட அந்த வடிவம் தெரியும், பார்வை உள்ளவர்கள் மட்டும் பார்ப்பது உருவம், நிறம் போன்றவை அழகு போன்றவை. முத்து போல பற்கள் என்றால் அது உருவம், வெள்ளை நிறத்தை கொண்டது முத்து, அந்த நிறத்திற்கு ஓமை. எனவே ஓமை சொல்லுகிற பொழுது தொழில் உதாரணம் ஓமையாக வரலாம், பயன் ஓமம் வரலாம், வடிவம் வரலாம், உருவம் வரலாம். ஈயின் ஒப்பா என்பதனால பலாப்பழத்தில் முக்கின்ற ஈ போல்வா என்ற தொழில் ஓமை வருகின்றது. அந்த குற்றத்தால் என்னை விட்டுவிடுவாயா, இந்த ஒரு குற்றத்தை எண்ணி என்னை விட்டுவிடுவாயா பெருமானே, அப்படி விட்டுவிட்டால் உன்னை என்ன பண்ணுவேன்றார் பாருங்க, உன்னை பாட்டில் பாருங்க, அப்படி செய்து விட்டால் வேலை நஞ்சு உண்டின் மழை தரு கண்டன் குணமிலி மாரிடன் தேய்மதியன் படை தரு மாபரன் என்று அறைவேன் என்று நயமா பாடுற. முதல்ல வேலை நஞ்சு உன் மழை தரு கண்டன், வேலை என்றால் கடல் அர்த்தம், கடல் நஞ்சு உண்ட கரிய கழுத்துடன் கருப்பா இருக்கிற கழுத்து, அது ஒரு குற்றம் அல்லவா, மறு அல்லவா, தெக்கச்சவேல் இருக்கிற நீ சிவந்த மேனியிலே ஒரு கரையில ஒரு கண்டம் இருக்கு, கண்டத்தில் ஒரு கரை இருக்கு இல்லையா, அந்த மிடல் அது கரைக்கண்டம் அல்லவா, அது மறுப்போல் இருக்குது அல்லவா, அது குற்றம் அல்லவா என்று நான் கிண்டல் பண்ணுவேன். உடம்பெல்லாம் சிவந்திருந்தால் உன்னை கரிய கழுத்துன்னு சொல்லுவேன். வேலை நஞ்சுடன் மழை தரு கண்டன், மழைனா மேகம், மழை தரு கண்ட மேகம் கருப்பா இருக்கும், எனவே கருப்பான மேகம் போல கண்டம் கருத்திருக்கிறது என்று நான் சொல்லுவேன். அப்புறம் குணமில்லாதவனு சொல்லுவேன், குணமில்லை என்றால் உனக்கு குணமே கிடையாது என்று நான் சொல்லுவேன். அப்புறம் நீ மகாதேவனா இருக்கலாம், ஆனால் உன்னை நான் மானிடன் என்று சொல்லுவேன். அப்புறம் முற்றறிவுடையவனா இருக்கலாம், நீ பெண்குணங்களை முற்றுணர்வு மிக முக்கியம் இல்லையா, முற்றறிவுடையவனாக இருக்கலாம், ஆனால் நான் என்ன சொல்லுவேன், உன்னை தேய்மதியன் என்று சொல்லு, தேய்மதியன் சொல்லுவேன். அதுக்கப்புறம் படை தரும் ஆபரன் என்று சொல்றேன்,
பரதேசியாக இருக்கிறார். பழையாள் நீ, எந்த உனக்கு எது தேசம்? ஒரு தேசம் கூட உனக்கு கிடையாது. சுந்தர பெருமான பாடுற இருப்பது ஆரூர் கேட்கிறார். திருவாரூர்ல இருக்கிறேன்னு சொன்னா யாரு ஊர்லப்பா இருக்கிற நீ? ஒற்றியூரில் உன்னதன்ற திருவற்றியூரை சொன்னா அது ஒற்றியூர், ஒற்றி வைக்கப்பட்டிருக்கிறேன், வெற்றி பண்ணிருக்காத, அது உடைய ஊர் அல்ல என்று நயமா பாடுறா இல்லையா? அது போல இங்க என்ன பண்றார், படைதரு மாபரன் படைய பரதேசி என்று நான் உன்னை சொல்லுவேன் என்று இகழ்ச்சியாக எடுக்கிறார். முதல்ல நாம் படிக்கிற பொழுது இகழ்ச்சியா படிச்சிடும். அவர் என்ன இகழ்ச்சியா சொல்றார் என்றால், நஞ்சுண்ட கரிய கழுத்து குணமில்லாதவன் மானிடன் தேய்மதியன் படைய பரதேசி என்று இப்படி இகழ்ச்சி சொல்றார். அப்படிதான் பண்ணுவேன்ற, இப்படியெல்லாம் உன்னை என்று என்று அறைவன் படிப்பினையே. வேல நெஞ்சுள் மடைதரு கண்டன் குணமிலி மானிடன் தேய்மதியன் படைதரு மாபரன் என்று என்று ஒன்னுன்னா சொல்லுவேன், ஒன்னுன்னா இதை விட்டா அது சொல்வேன், அதை விட்டா இதை சொல்லுவேன். எத்தனையோ உன்னை எழுவதற்கு சொற்கள் இருக்கின்றன, என்று என்று நான் அறைவேன் படிப்பினை என்ன. இது நயம் பற்றி சொல்வது உங்களுக்கு 74 பக்கத்துல மேல எழுதியிருக்கிறோம். நஞ்சுன் கரைக்கண்டன் போன்றவை படிப்பு சொற்கள் என்றாலும் நயம் பற்றி பாடுகிறார். நஞ்சுண்டான் கரிய கருத்துன்னு சொன்னால் அது பெருமைக்குரியதல்லவா? பெருமானுக்கு இருக்க முக்கிய அடையாளமே எது என்றால் இரண்டு அடையாளம். முதலாவது அடையாளம் நஞ்சுண்டன் கரைக்கண்டம், இன்னொன்று நெற்றிக்கண், இதெல்லாம் முக்கியமான அடையாளங்கள் பெருமானுக்கு. எனவே அவனுக்குள்ள பெருமையைத்தான் சொல்லுகிறார், ஆனா படிப்பது போல சொல்லுகிறார். நஞ்சுண்டல், நஞ்சு யாராவது சாப்பிடுவாங்களா? உணவுக்கு பதிலாக நஞ்சு சாப்பிடுவாங்களா யாராவது? யாரும் சாப்பிட மாட்டாங்க. அது பேரறிவுடையவர் செயல் என்று பெருமானே உனக்கு பேரறிவுன்னு சொல்றாங்க. நீ எப்படிப்பா இந்த விஷத்தை சாப்பிட்ட? நஞ்சுள்ளதல் என்பது பேரறிவுடையவன் செயல் கிடையாது. உடனே தற்கொலை புரிஞ்சு போறாங்களே, விஷம் சாப்பிடுறாங்க அல்லது ஏதாவது செய்யறாங்க இல்லையா, அது அறிவுடைமை நம்ம சொல்றோம் இல்லையா. தன்னை மாய்த்துக் கொள்வது, விஷம் போல தன்னை மாய்த்துக் கொள்ள சாப்பிட்டால் அது அறிவுடைய செயல் சொல்றேன் இல்லையா. அது நயமா சொல்றாரு, யாராவது நஞ்ச சாப்பிடுவாங்களப்பா? உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, பக்கத்திலே ஒரு அம்மா, உங்க மனைவி இருக்கிறாங்க, குழந்தைகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, உன்னை நம்பி நாங்கள் தான் இருக்கிறோம் என்பது போல நயமா என்ன சொல்றா? இதையெல்லாம் மறந்து விட்டு பேரறிவுடையவர் என்று சொல்லுகிறாயே, அது நான் எப்படி சொல்ல முடியும்? நஞ்சுள்ளது பேரறிவுடையர் செயல் அன்று. கரைக்கண்டம் என்றால் உடல் அழகுக்கு அது ஒரு மறு குற்றம், அது அழகான உடம்புக்கு அது குற்றம். மானிடன், நீ மானிடன் தான், தேவன் அல்ல, மகாதேவன் அல்ல. மானை இடப்பாகத்தில் கையில் கொண்டான், அதான் மானிடன். மானிடன் என்றால் மானை இடப்பாகத்திலே கொண்டவன் என்ற பொருளை வைத்துக் கொண்டு நயமாக, நீ மானிடன் அல்ல என்றால் தேவன் அல்ல, மானை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறாய். தேய் மதியன் என்றால் குறைந்த மதி, குறைந்த அறிவுடையவன் அர்த்தம் பொதுவா பார்த்தீங்கன்னா. ஆனால் பிறை மதி, அது தேய்ந்திருக்கிற மதி அல்லவா, குழுமதி கிடையாது. அங்க சுவனசைல மாலையில சிவப்பிரகாசர் அப்படித்தான் பாடுறார். திருவண்ணாமலைக்கு என்ன சிறப்பு என்று பாடுறார்னா, சோனசைலம் என்றால் திருவண்ணாமலைக்கு இன்னொரு பெயர், சைலம் என்றால் மலை, சோனம் என்றால் நெருப்புன்னு அர்த்தம், நெருப்பு மலையா. அந்த நெருப்பு மலைன்னு சொன்ன பொழுது பெருமானே அங்கே இலிங்கமா இருக்கிறார். கோயிலுக்குள்ள போன ஒரு இலிங்கம் அண்ணாமலையார் இருக்கிறார், அது வேற. பெரிய மலை இருக்கு இல்லையா திருவண்ணாமலை, அதுவே இலிங்கம், அதுவே பெருமான். அதனால அதுல மேல ஏறக்கூடாதுவாங்க. இந்த மலையில பல பேர் ஏறாங்க, கார்த்திகை தீபம் வரப்போது பல பேர் போய் ஏறாங்க, அதை ஏறக்கூடாது. அந்த தீபம் ஏற்றுவதற்காக பணியாளர்கள் ஏறாங்க, பர்பஸ் ஒரு காரணம் இருக்கு. நாம அங்க போய் நிக்க கூடாது. எல்லா பக்கத்திலையும் நந்திகள் இருக்கு பாருங்க, கிரிவலம் வரப்போது எல்லா பக்கம் நந்தியா இருக்குது, அது சிவலிங்கம். சிவலிங்கத்து இதுல எல்லா திசையிலும் நந்தி இருப்பதற்காக வச்சிருக்கிறாங்க, பார்க்கிறோம், குளம் எல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு திருவண்ணாமலை உள்ள விஷயம். அங்க சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாரு சிவபிரகாசர் சோழசைல மாலையில, பெருமானே உனக்கு இங்கதான் தேய்மதி குறைமதி எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா மதிசூடி இருக்கிறாய் சடையில, அது குறைமதியா இருக்கிறது, நிறைமதியா இல்லை. எனவே உன்னை குறைமதி உடையான், குறைமதி உடையான்னு சொல்றாங்க. நல்ல வேலை, கார்த்திகை தெய்வம் பௌர்ணமியில நடக்கும். மலையில பார்த்தீங்கன்னா முழு நிலா பக்கத்தில் வரும். ஏதாவது முழுமதி உடையவனாக இருக்கிறாய், உச்சியிலே அது சடை போல
உச்சிக்கடையிலே முழுமதி வருகிறது அல்லவா பௌர்ணமி கார்த்திகை தீபத்துல. அது ஒரு மாதம் மட்டும், ஒவ்வொரு மாதம் வருது இல்லையா பௌர்ணமி. எனவே இங்கேதான் நீ முழுமதியோடு இருக்கிறாய் என்று நியாயமா பாடுற. அதனால இங்க என்ன சொல்றார் மாணிக்க வாசகர், தேய்மதியன் தேய்ந்த மதியாக இருக்கின்ற சந்திரனை குறைமதியா இருக்க சந்திரனை உடையவன் அர்த்தம், இன்னொன்று குறைந்த அறிவுடையவன் ஒரு அர்த்தம். பழைய தரு, பழைய தரு என்றால் பழமை புரிந்தவன், பழையாள் நீ ஒரு புதியவனே கிடையாது, புதுமை உங்கள்கிட்ட கிடையாது, நீ பழமையானவன். அதனால யாவராலும் அறியப்பட்டவன், எல்லாரும் உன்னை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப பழையாள் அல்லவா என்று எல்லோருக்கும் தெரியும். அப்புறம் மாபரன் என்ற வார்த்தையை நம்ம சொல்ற பொழுது, மாபரன் என்பதை ரெண்டு வகையா சொல்லலாம். பெருமைக்குரிய மேலானவன் ஒரு அர்த்தம், மா என்றால் பெருமை, பெருமைக்குரிய மேலானவன் ஒரு அர்த்தம். மா அபரன் என்றால் மிகவும் கீழானவன், மா அபரன் பிரிக்கலாம், பிரித்தால் மிகவும் கீழானவன் என்று. இப்படி மாபரன் யாவருக்கும் மிக அயலானவன், எல்லாருக்கும் அயலாக இருக்கிறான். அதே சமயத்தில் மா அபரன் கீழானவனாக இருக்கிறான் என்று இப்படி நயமாக சொல்லலாம். இப்பெயர்கள் எல்லாம் என்னை விட்டுவிட்டால் இப்பொருள்களையே தரும் என்ற நிலை வந்துவிடலாம். என்னை விட்டுவிட்டால், என்னை ஆட்கொள்ளாமல் விட்டுவிட்டால் என்ன ஆகும், நீ குணமில்லாதவன், கரிய கழுத்துடையவன், மாபரன், தேய்மதியன், மானிடன் என்ற இந்த சொற்கள் எல்லாம் உனக்கு அப்படியே பொருந்துவிடும். என்னை ஏற்றுக்கொண்டால் இதுக்கு நான் வேறு பொருள் சொல்லுவேன். நூற்றாண்டு, ஐந்தாம் நூற்றாண்டு, இது நான்காம் நூற்றாண்டு மாணிக்கவாசகர் காலம். சொல்ல வைத்து எப்படி விளையாடி இருக்கிறார்னு பார்க்கிறோம். காலமேக புலவரை பற்றி சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா இப்படிலாம் பாடக்கூடியவன், அதாவது நிந்தாஸ்துதியாக பாடக்கூடிய வல்லவன், அந்த நாகப்பட்டினத்துல ஒரு சத்திரத்துல போய் சாப்பிட போறானாம் காலமாக. எல்லாரும் அடிக்கடி சொல்றது உங்களுக்கு இன்னும் கேள்விப்பட்டிருக்கலாம். நாகப்பட்டினத்துல சத்திரம் சாப்பிடறதுக்கு போறான், சாப்பாடு போற சத்திரம் அங்க போறான். ஆனால் அவன் போன நேரம் சாப்பாடு டிலே ஆகுது, லேட் ஆகுது, பசி இவனுக்கு தாங்கல. என்ன பண்ணா ஒரு பாட்டு உடனே அவன் தான் பாடுவான், எடுத்த உடனே பாடுவான் புலவன் காலவேல். சத்து கடல் சூனாகை காத்தான் சத்திரத்தில் அத்தமிக்கும் போதில் அரிசி வரும், குத்தி உலகிலிட ஊரடங்கும், ஓர் அகப்பை அண்ணம் இலையிலிட வெள்ளியிடும் பாட்டான். இந்த பாட்டை உடனே அந்த காலத்துல பாட்டை சொன்னா ஒரு முறை சொன்னா அப்படியே திருப்பி சொல்றவங்களா இருக்கிறாங்க, இருந்தாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு கூட சில பேர் அப்படி இருக்காங்க இல்லையா, ஒரு பாட்டை சொன்னா உடனே திருப்பி சொல்ற மாதிரி. அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, ஐயோ காலமேக உங்களை அந்த காத்தான் சத்திரம், காத்தான் ஒருத்தர், அந்த சத்திரத்துக்கு ஓனர் அவர், என்ன போய் சொல்லிட்டாங்க, ஐயா உங்க சத்திரத்து மேல இப்படி பாடிட்டான் பாட்டு காலமேகம், இது நிலையா போயிடும் பாருங்க, எப்போ பாடின பாட்டு தான் அது, இன்னைக்கு நம்ம பாடுறோம் இல்லையா, பாடலாக பாடியதாலே அது நிலையா போயிடும்யா, நீங்க வந்து அவர்கிட்ட சொல்லுங்க அப்படியான்னு ஓடையாடுற. அந்த சத்திரத்து ஓனர் காத்தான் வருகிறார், அது நாகப்பட்டினம் நடந்த விஷயம். என்னையா இப்படி பாட்டீங்களே, சத்துக்கடல் சூடாக காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமைக்கும் போதுல அரிசி வருன்றீங்க, சுத்தி உலகிலிட ஊரடங்கும், எல்லா ஊரெல்லாம் படுத்துருவாங்க அப்பதான் உலகில ஓடான்றீங்க, ஓர் அகப்பை அண்ணம் இலையிட்ட வெள்ளி எடும் காலை வெளியே வெள்ளி முளைக்கி விடுன்றீங்களே, அவ்வளவு டிலேவா நான் பண்றேன் என்று கெஞ்சினாராம். ஆமா யா, சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பாடு போடலாம், என்ன பண்றது என்று பசியில கத்துறான் காலமே. அப்புறம் சாப்பாடு வந்துடுச்சு, சாப்பிட்ட பின்னாலே அந்த ஓனர் கேட்டாரா, இந்த பாட்டு அப்படி பாடிட்டீங்களா, கொஞ்சம் மாத்தி பாடக்கூடாதா, இப்போ இன்னொரு பாட்டு எங்களை பொழுது பாடக்கூடாதான்னு கேட்டாரா. அதுக்கு அவன் என்ன சொன்னா, இகழ்ந்துதான் பாடினேன் முதல்ல, நான் இகழ்ந்து பாடினாலும் பொருள் புகழ்ச்சியா வச்சுக்கலாம், புகழ்ச்சியா வச்சுக்கலாம் அந்த பொருளை என்று பொருள் மாத்தி சொன்னான். என்ன சொன்னான், கத்துக்கடல் சூழாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போதில் அரிசி வரும் என்றால், பொதுவாக நெற்களஞ்சியத்திலிருந்து அரிசி எல்லாம் வருதான், அது வந்து கொண்டே இருக்குமா, ஒவ்வொரு நாளும் காலையில புறப்பட்டு மாலை வரையில் வந்துகிட்டே இருக்கும், வண்டியில வந்துகிட்டே இருக்கும், அத்தமிக்கும் போதிலும் அரிசி வரும், மாலை நேரம் வரையிலே வண்டி வண்டியாக உங்களுடைய சத்திரத்தில் அரிசி வரும், ஏன்னா எல்லாருக்கும் நீ சமைச்சு போடுறீங்க. குத்தி உலையிலிட ஊரடங்கும் என்றால், சத்திரத்தில் குத்தி உலை வைக்கிறாங்களே, சத்திரத்தில் தினந்தோறும் உலை வைக்கிறார்கள் என்று ஊர்ல யாரும் உலை வைக்க மாட்டாங்களா, ஊர் அடங்கும் என்றால் எல்லா ஊரிலும் எல்லா ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் உலை வைக்காமல் இந்த சாப்பாட்டுக்கு காத்துட்டு இருப்பாங்க.
சத்திரத்தில் சாப்பாடு கலவர் அவைக்கேன் உழைவிக்க வேண்டும் என்று உழைவிக்காமல் ஊர் அடங்குவார்கள், நிற்க மாட்டாங்க. ஓர் அகப்பை அண்ணம் இலையிலிட சோறு கொறித்து சோறாக்கி வெள்ள விளையன் இருக்கு இல்லையா, அந்த வெள்ள விளையர்ந்த அந்த இலையை வச்சுக்கலாம். பச்சை இலை மரகத தட்டுல குத்துக்களை வைப்பது போல வெள்ளி எழும்ன. வானத்திலே வெள்ளி வந்தால் எப்படி வெள்ள விளையன் இருக்குதோ அதுபோல் இலையில சோறு வெள்ளி வெள்ளி போல் இருக்கும் என்று ஒரே பாட்டுக்கு ரெண்டு வகையா அர்த்தம் சொன்னாரு, காலவேகம் சொன்னாரு, இப்படி சொல்ற வழக்கம் உண்டு. அதுபோல இங்க நம்ம என்ன பண்றோம், மாணிக்க வாசகர் ஒரே பாட்டு தான் பாடினார், பொருள் வெவ்வேறு வகையாக பாடினார். அதனால என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இதெல்லாம் அப்படியே நான் சொல்லிடுவேன், இதெல்லாம் உனக்கு உண்மையாக ஆகிவிடும் என்று பயமுறுத்துற. ஆனால் வேறு பொருள்படுமையாகத்தானே புலவர் பாடியிருக்கிறார். மாணிக்கவாசருடைய புலமை வேறு பொருள்படியாகவே பாடியிருக்கிறார். குணமிலி, குணமிலி என்றால் என்ன அர்த்தம், மாயா குணங்களாகிய முக்குணங்கள் ஒன்றும் இல்லாதவன் அர்த்தம். நமக்கு இருக்கின்ற சாத்விக ராஜச தாமச குணம் அவனுக்கு கிடையாது. எனவே குணமிலி என்றால் மாயா காரியங்களால் பிரகிருதியினுடைய குணங்களா இருக்கின்ற சாத்விக ராஜசாமச குணம் அவனுக்கு இல்லாதவன் என்றால் ஒரு பக்கத்துல இகழ்வது போல இருக்கும், ஆனால் இன்னொரு பக்கத்துல பொருள் சொன்னால் அது புகழ்வது போல. குணமிலி என்றால் மாயா குணங்களாகிய முக்குணங்களும் ஒன்றுமில்லாதவன். மானிடன் என்றால் அப்ப சொன்ன அங்கேயே சொன்னோம், மானிடன் என்றால் மனிதன் ஒரு பொருள் இருக்கிறது, மானை இடமாக கொண்டவன், இடப்பக்கத்திலே கொண்டவன் தெரியும். தேய்மதியன் என்றால் தேய்ந்த சந்திரனை அணிந்து ஒழியாதபடி அணிந்தவன், தேய்ந்து போகாதபடி அதை காக்கிறான், மதியை காக்கிறான் அல்லவா, அடைக்கலம் என்ற மதியை சந்திரனை காக்கிறான், தேய்ந்து போனாலும் கூட அது அழியாமல் இருக்கும்படியாக செய்கிறான். கரைக்கண்டன் என்றால் தேவனை காப்பாற்றுவதற்காக நஞ்சு உண்டு தன்னுடைய கழுத்தை கருப்பாக ஆக்கிக் கொண்டான், அடுத்தவருக்காக செய்த தியாகம் அது. தேவனை காப்பாற்றுவத செய்த தியாகத்திற்கு அடையாளம் எது என்றால் கரைக்கண்டம். அதைத்தான் திருமூலர் சொல்லுகிறார். திருமூலருடைய திருமந்திரத்தில் இதுபோல இருக்கிற புராணங்களுக்கெல்லாம் உள்பொருள் சொல்லுகிறார். திரிபுரம் எரித்தான் என்றால் திரிபுரம் அல்ல, அது ஆணவம் கண்மம் மாய என்ற மூன்று மலங்களை எரித்ததுன்னு சொல்றார். அதேபோல கரைக்கண்டம் என்று சொன்னால் நஞ்சுள்ளதுதான், அது புராணம். உள்பொருள் என்ன என்றால் உயிர்களுக்கெல்லாம் நஞ்சு போல இருப்பது கருத்திருப்பது ஆணவம். ஆணவத்தில் நாம இருள் என்று சொல்லுவோம். அந்த ஆணவத்தினுடைய வடிவம் என்ன என்றால் இருட்டு வடிவம் போலன்னா கருப்பு. அந்த ஆணவத்தை நீக்குகிறான், நீக்கித்தான் நம்மை ஆளுகிறான் என்பதற்குத்தான் கண்டத்திலே கருப்பு காடு கருப்பை வைத்திருக்கிறான். அது தியானிக்கிற பொழுது, பெருமானை நாம் தியானிக்கிற பொழுது கரைக்கண்டனோடு தியானிக்கணும். சிவபெருமானை அன்னைக்கோட சொன்னோம், அதாவது போனவை சில பாட்டில் தியானத்தை பற்றி சொன்னோம், சீத கலப சிந்தாமரைப்பு போன பாட்டு தான் சொன்ன ஞாபகம். அதுபோல தியான பொருளாக நீங்கள் பெருமானை எண்ணுகிற பொழுது சடை பிறை கங்கை எல்லாம் நீங்க தியானிக்கலாம். ஆனால் வெற்றிக்கண்ணோடு கழுத்திலே கரைக்கண்டனாக இருக்கிற வரையில் நாங்கள் தியானிக்கணும், அதான் தியான குரு. அதனால்தான் ஞான சம்பந்த பெருமான் திருநீலகண்ட பதிகம் பாடினார். அவர் பூசுகின்ற திருநீற்றை பற்றி பாடியிருக்கிறார், அது மந்திரமாவது நீருன்னு பாடினார். அதே சமயத்தில் அவருக்கு உரிய அஞ்செழுத்தை பாடினார். ஆனால் அவருக்குரிய வடிவமாக கரைக்கண்டத்தை பாடி நீலகண்டத்தை பாடினார். எனவே நீலகண்ட திருப்பதிகம் நஞ்சுள்ளதுக்காக இருந்தாலும் நம்முடைய ஆணவத்தை போக்குகின்ற பதிகம், ஆணவத்தை நீக்குகின்ற பதிகம். அதை சொல்லித்தான் திருநீலகண்டம் என்று சொல்லித்தான் ஒரு அடியார் வாழ்ந்தார், திருநீலகண்ட குயவனார் வாழ்ந்தார், பேர் பெற்றார் என்று பார்க்கிறோம். அதனால கரைக்கண்டம் என்பதற்கு பிராணமாக நஞ்சுண்டார், தேவனை காப்பாற்றினார் என்று சொன்னாலும் ஆன்மாக்களுடைய ஆணவத்தை நீக்குகின்ற அடையாளம்தான் கரைக்கண்டம். அப்படி நாம் தியானிக்க வேண்டும். நம்முடைய குற்றத்தை நீக்குகின்ற பெருமானுடைய அந்த வடிவம் கரைக்கண்டனாக தியானிப்பது என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் அவருக்கு ஸ்ரீகண்ட ருத்திரர் என்று சொல்வார். ஸ்ரீகண்ட பரமசிவம், அதே அடையாளங்களை பெற்றவர் ஸ்ரீகண்ட ருத்திரர் என்று நமக்கு சொல்வார். எனவே மகேஸ்வரமூர்த்தங்கள் எல்லாம் கரைக்கண்டம் அல்ல, மகேஸ்வரமூர்த்தங்கள் பொதுவா இருக்குது, ஆனால் ஸ்ரீகண்ட ருத்திரருக்கு மட்டும் கரைக்கண்டம் இருக்கிறது அல்லவா, அப்படித்தான் நாம் தியானிக்க வேண்டும்.
எனவே கரைக்கண்டம் தேவனை காப்பாற்றிய பெருந்திருவனையால் இவையே இந்த சொற்கள் குறிக்கின்ற உண்மை பொருள். குணமிலி மானிடன் தேய்மதியன் பழைதரும் ஆபரன் பழைதரும் ஆபரன் சொல்ல அனாதியான பெரிய மேலானவன் அனாதியா பழையவன் அனாதி அவன் தான் மாபரன் பெரியவன் கரைக்கண்டன் தேவனை காப்பாற்றுகின்ற பெருந்தருணை இதெல்லாம் தான் உண்மையான பொருள். எனவே தேவாரத்தில் இது போல நயமாக இரண்டு பொருள்படும்படியாக இகழ்ச்சியா பாடினாலும் அது நிந்தாசுரியாக இருக்கும் என்பதற்கு ஒரு பாட்டு நான் சுந்தருடைய பாட்டு போன்றது. சுந்தருடைய தேவாரத்தில் அப்படி இருக்கிறது. பெற்ற பொழுதும் பெறாத பொழுதும் தேனி நுண்கள் ஏத்துவார்கள் மட்டுப்பற்றிலன் என்று இறங்கி மதியுடையவர் செய்கை செய்யல. எவ்வளவு துணிச்சலா பாடியிருக்கிறார். மதியுடையவர் செய்கை செய்ய இருந்த அந்த பாட்டுக்கு பின்னால் விளக்கம் கொடுத்துருக்கிறேன். அடுத்த பாட்டையும் படிச்சுடுறேன். திங்கள் தங்கு சடையின் மேல் ஒரு திரைகள் வந்து புரள வீசும் கங்கையாளேல் வாய்திறவாள் கணபதியேல் வயிறுசாரி அங்கை வேலோன் குமரன் பிள்ளை தேவியார் கோட்டட்டியாளாள் உங்களுக்கா செய்ய மாட்டோம் குணகாந்தம் தலையுடையே. அங்கேதான் பாடுற பாட்டு. பெருமானே உனக்கு எப்படி நான் ஆட்சி செய்வது விட்ட ஏதாவது கேட்கலாம் என்று பார்த்தால் கேட்க முடியல என்ற வேற வந்து கேட்க முடியல. ஏனென்றால் நீ ஆண்டு இருக்கிற கங்கை இருக்கிறாங்களே அவங்களை அடக்கி வச்சுங்கிறேன். திங்கள் தங்கு சடையில் மேலோர் திரைகள் வந்து புரள வீசும் கங்கை அந்த அம்மா கிட்ட சொல்லலாமான்னு பார்த்தா அந்த அம்மா வாய்திறவாள் இருக்கிற இடம் தெரியாம அமைதியா இருக்கிறாங்க அவங்களை அடக்கி வச்சுட்டேன். கங்கை இடத்திலே சொல்லி நீ கங்காதரன் அல்லவா உன்னிடத்திலே சொல்லி நாங்கள் ஏதாவது அருள் பெறலாம் என்று பார்த்தால் நீ அதை அடக்கி வைத்திருக்கிறார். திங்கள் தங்கு சடையின் மேல் ஓர் திரைகள் வந்து புரள வீசுகின்ற கங்கை கங்கையாளேல் வாய்திறவாள் சரி கணபதியரை கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் அடியாருடைய இடர்களை எல்லாம் தீர்ப்பதற்காக கணபதியை படைத்தார். அந்த கணபதி கிட்ட சொல்லலாம் பார்த்தா கணபதியேல் வயிறுசாரி அந்த ஆளுக்கு என்ன வேணும் அப்பம் உப்படம் அமுறு செய்த தொப்பையப்பன் எனவே எல்லாவற்றையும் கொழுக்கட்டை கொடுக்கணும் மோதகம் கொடுக்கணும் மூன்று முக்கரிகள் கொடுக்கணும் வயிறு சாப்பிடுவாரே தவிர உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டார் எங்களுடைய குறைகளை சொல்ல மாட்டார் கணபதியேல் வயிறுசாரி. சரி இன்னொரு பிள்ளை இருக்கிறாரே குமரன் என்றால் அங்கை வேலோன் குமரன் பிள்ளைன்னா சின்ன பிள்ளை அவங்க கிட்ட வேற வேலை கொடுத்துட்டீங்க வேலை வைத்துக் கொண்டிருக்கிறான் அவன் சின்ன பையன் விளையாடிக்கிட்டு இருக்கிறான் அவங்க கிட்ட போய் என்ன சொல்றது. சரி அம்மா கிட்ட சொல்லலாமா தேவியார் உமையம்மை பக்கத்தில் இருக்கிற அவங்க கிட்ட சொல்லலாம் என்றால் கோர்ட்டி ஆளால் அவர் உங்க வார்த்தை தான் கேட்பாங்க நீ சொன்னால் சொன்னது நீ சொல்வதைத்தான் அந்தம்மா செய்வாங்களே தவிர ஞானசம்பந்தர் அழுகிறார் குளக்கரைகளை அந்தம்மா பால் கொடுக்கல பார்த்துட்டு இருக்காங்க. பெருமான் சொல்றார் குழந்தை அழுகிறது பால் தா என்று சொன்ன பின்னால்தான் பால் தராங்க. கந்தபுராணத்துல தருணப்பொய்கை ஆறு குழந்தை ஆறு முகமாக ஆறு உருவமா இருக்கின்றது நீ பால் கொடு என்று சொன்ன பின்னால்தான் பால் கொடுக்கிறாங்க என்றால் தேவியார் உமாதேவி உமையம்மை நீ சொன்னாதான் கேட்பான் தேவியார் கோர் கட்டி ஆளால் உன்னுடைய சொல்லை கட்டி ஆளமாட்டார்கள் அவங்க அவங்களே உதவ மாட்டாங்க எனவே உங்களுக்கா செய்ய மாட்டோம் கோடகாந்தன் தலைவலிரே என்று அப்படி நயமா சொல்ற பாட்டு. அதுல முக்கியமா அந்த பாட்டுக்கு 76 பக்கத்துல ஒரு விளக்கம் கொடுத்துருவோம். மதியுடையவர் செய்ய செய்யும் பாடினார்னா கடுமையா பாடியிருக்கிறார் என்று எண்ணுவார்கள். ஆனால் பெரிய அருளாளர் அல்லவா தமிழெல்லாம் அவர்களுக்கு சாதாரணமாக கைவந்த கலை தமிழ் எப்படி ஆளுகிறார் என்றால் மற்றுப்பற்றியலர் என்று இறங்கி மதியுடையவர் செய்கை செய்யிருந்தா முதல் அர்த்தம் என்னென்றால் ஏன்னா அவர் பொன் கேட்கிறார் கோடகாந்தந்தலை காஞ்சிபுரத்தில் பொன் கேட்கிறார் கொடுக்க மாட்டார் கொடுக்காத்தனால என்ன செய்தார் பெற்ற பொழுதும் பெறாத பொழுதும் பேடி நுண்கள் ஏத்துவோன்னா நீ பொன் கொடுக்கிறையோ கொடுக்கலையோ ஆனால் உன்னை நாங்கள் மறக்க மாட்டேன் பெற்றாலும் சரி பொருள் பெறவில்லை என்றாலும் சரி காரைக்கால் அம்மையார் பாடுறாங்க இல்லையா இடர் களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் எனக்கு பணியை எனக்கு நெறி காட்டவில்லை என்னுடைய இடரை நீக்கல இருந்தால் உன்னைத்தான் வணங்குவேன் பாடுறார் இல்லையா அன்பராது என்னெஞ்சி அவருக்குன்னு பாடுறார் இல்லையா என்பரா கோலத்து எரியாடு எம்மானாருக்கு அன்பராது நெஞ்சுன்னு சொன்னார் இல்லையா அதே போல சுந்தரரும்
பெற்ற பொழுதும் பெறாத பொழுதும் பேணினும் கடல் ஏற்றுவார்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறமே நாங்க இவ எங்க போவான் நம்ம கிட்ட தானே கேட்பா என்று மற்றோர் பற்றிலர் வேறு யாரையும் போய் இவங்க கேட்க மாட்டாங்கள் அல்லவா என்று இறங்கி என்ன பண்ணும் மதியுடையவர் செய்கை செய்யீர் என்றால் முதல் இந்தாஸ்துதல நிந்தை என்றால் நிந்தை என்ன தெரியுங்களா நீங்க மதியுடையவர் தானு கேட்கிறேன் இன்றைய வழக்கில் பார்த்தால் உங்களுக்கு அறிவுடையவர் தானே நீங்க அறிவுடையவர் தானே அறிவுடைய செயல் செய்யலாம் அல்லவா செய்ய மாட்டேன்றீங்களே இறங்கி கேட்கிறேன் கொடுக்க மாட்டேன்றீங்களேன்னு ஒரு அர்த்தம் மதியுடையவர் செய்ய செய்ய என்றால் அறிவுடையவர் செய்கின்ற செயலை செய்ய மாட்டேன்றீங்கன்னு அர்த்தம் அது எதிர்மறையா முதல்ல சொல்லணும் செய்யீர் என்ற எதிர்மறையா சொல்லணும் ஆனா தமிழ்ல எதிர்மறை சொல்லு உடன்பாட்டு சொல்லா வரும் அதுதான் எழுதியிருக்கிறேன் 76 பக்கத்துல செய்க செய்யீர் என்ற தலைப்பு போட்டு எழுதியிருக்கேன் பாருங்க செய்யா என்னும் முன்னிலை வினைச்சொல் செய்யன் கிளவி ஆகிடல் உடைத்தே தொல்காப்பியத்தில் எச்சல்ல செய்யா என்ற சொல் இருக்கு இல்லையா அந்த செய்யா என்ற சொல் செய் என்ற அர்த்தத்தை தரும் பார்த்தா வடிவத்தில் அது எதிர்மறை சொல்லா இருக்குது செய்யாய் ஆனால் அது செய் என்ற அர்த்தம் எழுதியிருக்கிறேன் தாராய் பாராய் போவாய் நடவாய் என்றெல்லாம் தமிழ் இருக்கு இல்லையா இதெல்லாம் என்ன அர்த்தம் எதிர்மறை மாதிரி தெரியும் பார்த்தா தாராய் தரமாட்டே வாராய் வரமாட்டேன்னு அர்த்தமா போகுது பார்த்தா அர்த்தம் எதிர்மறை மாதிரி தெரியும் ஆனால் அப்படி அல்ல தாரா என்றால் தா என்று அர்த்தம் பாராய்னா வான் அர்த்தம் போவா என்றால் போன் அர்த்தம் நடவாய் என்றால் நடன் அர்த்தம் எனவே செய்யன் கழுவிதான் உடன்பாட்டில் தான் சொல்லிருக்கிறது அதுதான் எழுதுறார் ஏன்னா அவர் அதை எழுதுறார் எதிர்மறையாக இருந்தால் செய்யன் கழுவியாதற்கு ஏலாவையால் அது எதிர்மறை இருந்தால் செய்யன்னு சொல்ல முடியாது செய்ய உடன்பாட்டு சொல் அது என்ன செய்தார் செய்யா என்று முன்னிலை வினை சொல்றான் தொல்காப்பியர் என்ன சொல்றார் செய்யா என்பது முன்னிலை இருக்கணும் பார்த்து சொல்றது அது என்ன அர்த்தம் என்றால் செய் என்று அர்த்தம் செய்யன் கழுவிதான் அப்ப இங்க என்ன பார்க்கணும் மதியுடைய செய்கை செய்யு சொன்னா அது எதிர்தான் சொல்றார் அப்ப என்ன அர்த்தம் ஆகுது மதியுடையர் அல்லவா நீங்கள் மதியை கூடியிருக்கிற அல்லவா நீங்கள் எனவே நீங்கள் அந்த செயலை செய்யுங்கள் எனக்கு அருள் புரியுங்கள்னு ஒரு அர்த்தம் வருது அறிவுடைய செயலை செய்யலன்னு ஒரு அர்த்தம் வருது அது நிந்தை ஆனா துதியாக பார்த்தால் நீங்கள் மதியுடையர் அல்லவா எனவே அடியாருடைய துன்பத்தை நீக்கணும் அந்த செய்கை நீங்கள் செய்யுங்கள் என்று அர்த்தமாகும் அதனால இதெல்லாம் விதிவினை சொல் வினை சொல்லாம் விதிவினை விலக்கு கிடையாது ஏனென்றால் எதிர்மறையாக எதிர்மறையாக இருந்தால் செய்யும் கல்வி ஆக முடியாது என்று சேராவரே சொல்லுகிறார் இதனால் சுந்தருடைய பாட்டில் மதியுடைய செய்ய செய்யீர் என்பதில் செய்யீர் என்பது விதிவினை சொல் விதித்ததில் மறுக்கிறது கிடையாது விதிவினை சொல் ஆனால் எதிர்மறை பொருள் தருவது போல் உள்ளது பார்க்கிற போது எதிர்மறையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் சரி அடுத்து தண்டமான தேசியனுடைய உரை அதுல நாம் அவருடைய உரையில சிலருக்கு அதை எழுதியிருக்கிறேன் பலாப்படம் ஈன சொல்றார் உதாரணத்தை சொல்றார் உட்புறத்தில் மொய்க்கும் உள்ளுடைய புறத்தில் தான் மொய்க்கும் அது பலா ஈக்கள் மனம் கண்டு உள்ளே இருக்கும் சுவையை சுவைக்க முடியாது அதுபோல் பெண்களின் அழகு இனிய பேச்சு இவற்றில் மயங்குகிறேன் வாசனை கண்டே அந்த ஈக்கள் எல்லாம் மொய்க்கது அல்லவா அதுபோல் அழகை கண்டே நான் மயங்குகிறேன் அவருடைய உள்ளம் என்ன என்று எனக்கு தெரியாது இல்ல உடை என்றால் ரெண்டு அர்த்தம் உடைதர நோக்கியர் என்றால் மான் போல நோக்குனு அர்த்தம் உடை என்றால் பக்கம் என்றும் என் பக்கமாக பார்க்கிறார்கள் பெண்கள் என் பக்கமாக பார்த்தால் அந்த நோக்கி இருக்கு இல்லையா உடைதர நோக்கி என்றால் மான் போல நோக்கு ஒரு அர்த்தம் என்று என் பக்கமாக பார்த்தால் ஆடவர்கள் மயங்கிடுவார்கள் அல்லவா ஒரு பெண் பார்க்கிறார்கள் மயக்கம் வரும் அல்லவா அதுபோல நான் மயங்கிடுவேனோ எனக்கு வந்து விடுமோ என்று அச்சப்படுகிறார் மாணிக்க வாசகர் என்னை அவர்கள் பக்கம் இழுக்கும் கண் என்ற பொருளும் தருகிறது உழைதர் நோக்கு என்றார் தன் பக்கமாக இழுக்கின்ற அந்த பார்வை அல்லவான் வேலை நஞ்சு உண்டது அமுதம் இருக்க நஞ்சு என் உண்டாய் அது பழிப்பு குணமில்லை நற்குணம் இல்லாதவன் என்ற துணிப்பொருள் இந்த துணிப்பொருள் மிக முக்கியங்க நீங்க அதை அண்டர்லைன் பண்ணலாம் அண்டர்லைன் பண்ண நினைச்சேன் அண்டர்லைன் பண்ணலாம் 76 பக்கத்துல
குணமினி நற்குணம் இல்லாது என்ற துனிப்பொருள்ன்றார் பாருங்க. எந்த நோக்கத்திலே சொல்லப்படுகிறது அதான் துனிப்பொருள். சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கலாம், இலக்கணத்துல சொல்வான் சொல்லுக்கு ஒரு பொருள் அது சொற்பொருள் இருக்கலாம், ஆனா உட்பொருள் என்று ஒன்று உண்டு, அதான் துனிப்பொருள். வடமொழியில் மிக முக்கியம். எப்படி சொல்லுகிறான், அதாவது சொல்லுகின்ற அந்த மாடுலேஷன் இருக்கு இல்லையா, மாடுலேஷன் எப்படின்னா அவர் என்னங்க நல்லவரான ஒரு வார்த்தை கேட்டா ரொம்ப நல்லவருங்க ரொம்ப நல்லவர் ஒரு வார்த்தை சொல்றீங்க, துணி இருக்கு இல்லையா, அவர் நல்லவர் அல்லன்றதுக்கு அவர் ரொம்ப நல்லவர் ஐயோ நீங்க போய் பாருங்க என்று கிண்டலா சொல்றோம் இல்லையா. அது இலக்கணத்துல சொல்ற வழக்கம், இலக்கணத்தை எப்படி இதெல்லாம் துணிப்பொருளாக இருக்குன்னு வடமொழி முக்கிய முக்கியமா சொல்லுவாங்க. தமிழில் சொல்ற ஏன் சொல்றனா, குணமில்லி என்று சொன்னால் நல்ல குணம் இல்லாதவன் அந்த துணி வருது. நம்முடைய குணங்கள் எல்லாம் இல்லாதவன் ஆனால் என் குணம் உடையவன், நம்முடைய குணம் கிடையாது என் குணம் உடையவன் அர்த்தம் வருது இல்லையா. குணம் என்று சொன்னால் நம்முடைய ராஜசம் தாமசம் போன்ற குணம் இல்லாதவன் ஆனால் அவன் அருட்குணம் அருட்குணம் உடையவன் என் குணம் உடையவன் என்ற அந்த துணி வருது இல்லையா, அதுதான் துணிப்பொருள். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ற வழக்கு உண்டு, தெரிஞ்ச பாட்டு தான், வாழ்க அந்தனர் வானவரானின்னு பாட்டு இருக்கு இல்லையா, அதுல வேந்தனும் ஓங்குக என்று பாடுற, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குகன்றார் இல்லையா, அந்த ஓங்குக என்பது வாழ்கன்னு தான் அர்த்தம். ஞானசம்பந்தர் பாடுற பொழுது எல்லாவற்றையும் வாழ்க என்று சொல்வது போல பாண்டிய வேந்தனும் நீண்ட நாள் வாழ வேண்டும் ஓங்கி வாழ வேண்டும் என்றுதான் ஓங்குகன்னார். ஆனா அந்த சொல் இருக்கு இல்லையா, சொல்லிய துணி என்ன என்றால் ஓங்குக என்றால் அவன் கூன் பாண்டியன் கொஞ்சம் கூன் போட்டிருந்தான் வளைஞ்சிருந்தான் முதுகு, வளைந்த முதுகு நிமிர்ந்ததுன்ற பெரிய புராணத்தில் தான் அந்த செய்தி வருகிறது. ஓங்குக என்று சொன்னால் ஞானசம்பந்தர் வாழ்கின்ற அர்த்தத்தில் தான் சொன்னார், நான் துணிப்பொருளாக நிமிர வேண்டும் என்ற அர்த்தம் வருது இல்லையா, வளைந்திருக்க கூடாது அது நிமிர வேண்டும் என்ற அர்த்தம் வருவதாலே அவருடைய கூன் நிமிர்ந்தது தென்னன் கூன் நிமிர்ந்தது என்றாக பாடுறார் பெரிய புராணத்தை பாடுறார். திருமக்களே இங்க ஒரு செய்தி சொல்லிடுறேன், திருமலையாடு புராணத்துல இப்படி இல்லை, பாண்டியன் கூன் இருக்கு இல்லையா அது ஞானசம்பந்த பெருமான் மந்திரமாவது நீர் பாடுறா இல்லையா, அந்த மந்திரமாவது நீர் பாடி உடம்பை தீண்டிய உடனே உடம்பெல்லாம் ஒரு பூசலா இல்லையா, திருநீர் தீண்டியிட பேருடையன் ஆதலாலுன்றார் பெரிய புராணத்துல சேர்க்கிறார். பாண்டியனுக்கு என்ன பெருமை, ஞானசம்பந்த பெருமானுடைய கையினாலே திருநீர் புதப்பெறுகிறான் அல்லவா, திருநீர் புதப்பெறுகின்ற சிறப்பு அவனுக்கு இருப்பதாலே அந்த திருநீர் பூசிய உடனே அவனுடைய கூன் நிமிர்ந்ததுன்னு திருவிடையாள புராண ஆசிரியர், கூன் நிமிர்ந்த சமயம் இது என்றால் மந்திரமாவது நீர் பாடி எப்புருவை சிற்பதற்காக பாடிய பொழுது கூன் நிமிர்ந்ததுன்னு பாடுற, ஆனா சேர்க்கிறார் அப்படி பாடல. ஏனென்றால் மந்திரமாவது நீர் என்பதற்கு என்ன அர்த்தம் என்ன ஏன் பாடுறார் என்று அவரே சொல்றார். இந்த கடைசி பாட்டுகளை ஆற்றல் அடல்விடை எனும் பாட்டில் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிடி ஆயின சீர சாற்றிய பாடல்கள், பெருமாளுடைய பாண்டியனுடைய வெப்புநோய் தீர்வதற்காக இந்த பதிகம் பாடுகிறேன்னு சொல்றார். எனவே அந்த பதிக நோக்கம் என்ன என்றால் வெப்புநோய் தீர்வுதான் தவிர கூன் நிமிர்த்துவது அல்ல, ஞானசம்பந்தருக்கு அது நோக்கம் அல்ல. திருநீர் பூசிய பொழுது அவன் வெப்புநோய் தீர வேண்டியது பையவே சென்று பாண்டியருக்காக இவர் பாடிட்டார். எனவே அந்த வெப்புநோய் தீர்க்கின்ற பொறுப்பு ஞானசம்பந்தருக்கு மங்கையர்கரசியாரே, ஏன்னா அந்தம்மா மங்கள நாள் பாதுகாக்கும் அதற்காக அந்த நோயை தீர்க்கிறார். அதுதான் அவருக்கு முக்கியமான நோக்கமே தவிர கூன் நிமிர்வது நோக்கம் அல்ல. ஆனால் புராண ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் மாத்துறாங்க, திருவிளையாடு புராணத்துல அப்படி கூன் நிமிர்ந்தது என்பது மந்திரமாவதில் பேச பூசிய போதே திருநீர் பூசிய போதே நிமிர்ந்துன்றா கேட்கிறா அப்படி சொல்லல. வாழ்கந்தனர் பாடுகின்ற பொழுது ஓங்குக என்று சொல்வதாலே அந்த துணிப்பொருள் இருப்பதாலே அந்த கூன் நிமிர்ந்தது என்று அங்க சேக்கிடார் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால இங்க குணவெளி என்பது துணிப்பொருளா வைத்துக் கொள்ளணும். அப்புறம் மான் ஏந்துகிறார் மானிடம் அல்லவா, காடுகாவன முனிவரது ஏவலால் அந்த வேள்விலே தோன்றிய மான் என்பதாலே அந்த மானை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே மானிடம் இல்ல. இதுக்கப்புறம்
ஒரு செய்தி எழுதுக்கிற அவங்க அந்த 76 பக்கம் கடைசியில் கொஞ்சம் படிச்சு பாருங்க. அந்த மார்பகம் பலாப்பழத்து உவமையை பற்றி ஒரு சில பேர் பொருந்தாது சொல்லியிருக்கிறாங்க. அது பொருந்தாதது என்றுதான் நான் அங்க எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் அந்த உவமையெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, விளக்கக்கூடாது. பலாப்பழத்தில் மகிழ்ச்சி என்பதுதான் உவமை. அங்க பலாப்பழத்தினுடைய மனத்தினாலே அங்கு மகிழ்கின்றது என்பது போல அவங்க அழகினாலே மயங்குகிறார் என்பதுதான் உவமை. தவிர மற்றெல்லாம் அதிகமாக அங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்கிறார். அதனால பலாப்பழத்தில் புறத்தேன் என்று வருந்தும் அதுபோல் புற அழகால் வருந்துகின்றேன். எங்களுடைய அழகிலே எப்படி ஈ மைத்து வருந்துகின்றதோ அதுபோல் புற அழகால் நான் வருந்துகிறேன் என்ற அர்த்தம். குணமில்லி என்பதற்கு மூன்று குணம் கடந்தவன். சில பேர் எண்குணங்களை கடந்தவன் எழுதுறாங்க. கடையாசிரியர்கள் மூன்று குணம் கடந்தவன் சொல்லலாம் பெருமானை, எண்குணம் கடந்தவன் சொல்லக்கூடாது. ஏன்னா எண்குணம் கடந்தது என்றால் அதெல்லாம் வேதாந்திகள். அவங்க நிற்குணம் ஒரு குணம் கூட இல்லை என்று சொல்றாங்க. ஆகம நெறிகளே எட்குணம் என்று சொல்லக்கூடாது. மூன்று குணங்களை கடந்தவன், பிரகிருதி மாயா குணங்களை கடந்தவன். ஆனால் அருட்குணங்களாக இருக்கின்ற அந்த எட்டு குணம் இருக்கலே, இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல், தன்மயத்தன் ஆதல், பூஜை உடம்பினாதல், அது அப்படி இருக்கிறான் என்று அர்த்தம். என்றால் தத்துவாதீதன் என்பதற்கு பொருள் சொல்வான். குணங்களையெல்லாம் கடந்தவன் அல்லவா, எனவே தத்துவாதி என்பார்கள். ஆனால் அவன் எண்குணத்தை கடந்தவன் என்று சொல்லக்கூடாது. அது இறைவனுடைய சிறப்பு இயல்பு. எட்டு குணம் என குணமில்லை என்றால் பொருள் கிடையாது. நம்மை பொறுத்தவரையில் குணமில்லை என்றால் பொருள் கிடையாது. அதனால குணமில்லைன்னு சொன்னா அவன் நிற்குணம் என்றால் பொருள் இல்லைன்னு ஆயிடும். அது வேதாந்தத்திற்கு வேண்டுமானால் பொருந்தும். சைவ சித்தாந்தத்திலே குணமில்லை என்றால் பொருளும் இல்லை என்று ஆகிடும், அது பொருந்தாது. ராமானுஜர் சொல்றார் இல்லையா, ஏய குணங்கள் இல்லாதவன், கீழ்மையான குணங்கள் இல்லாதவன் ராமானுஜர் சொல்றார். அதாவது நிற்குணன் என்று சொல்லுக்கு குணமில்லாது என்று சங்கரர் சொல்ல அப்படி சொல்லக்கூடாது. குணமில்லை என்றால் பொருள் கிடையாது என்று ராமானுஜர், நம்மை போன்ற கீழ்மையான குணங்கள் அவனுக்கு கிடையாது, அருட்குணங்கள் உண்டு என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி, அந்த குணங்கள் என்ன என்றால் சத்து சித்து ஆனந்தம் என்பது வேத நெறி, எட்டு குணங்கள் என்பது ஆகம நெறி என்று, அந்த குணமில்லை என்பதற்கு நாம் இப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும். வேதத்தில் சத்து சித்து ஆனந்தம் என்கிறார்கள், ஆகமத்திலே எட்டு குணங்களை நமக்கு சொல்லுகிறோம் என்று. அதனால அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல். ரெண்டு வகையா அவர் பாடியிருக்கிறார் என்று நாம பார்த்தோம். அதாவது குழைதர நோக்கியன் பொங்கை பலாழ் பழத்து ஈயின் ஒப்பாய் விழைதருவேனை விடுதி கண்டாய், விடின் என்றால் என்னை விட்டுவிட்டால் நடத்தும், விடின் விட்டுவிட்டால் என்ன சொல்லுவேன், படிப்பேன் உன்னை படிப்பேன், வேலை நெஞ்சுன் மழை தரு கண்டன் குணமிலே மானிடன் தேய்மதியன் மழை தரும் ஆபரன் என்று அறைவன் படிப்பினையே என்று விதிவிலக்காக மாணிக்க வாசகர் நயமாக நகைச்சுவையாக பெருமான்மேலே கொண்ட உரிமை காரணமாக இப்படி இந்த பாடலை பாடியிருக்கிறார். அது நிந்தாஸ்வரின்னு சொல்வார். படிப்பது போல இகழ்தல் என்பது பாட்டில் வரும். அதாவது முருகனை பாடுறாரு காலமேகம், முருகனை பாட வேண்டியது தானே பேசாம, இந்த மாதிரி கிண்டல் பண்ற என்ன பாடுற, அப்பன் இறந்துண்ணி ஆத்தாள் மலை நீலி ஒப்பரிய மாமன் உறுதிரடி சப்பைக்கால் வாதக்கோலான் தமையன் அண்ணன் அண்ணங்கார் சப்பைக்கால் இருக்கு அவனுக்கு, பெருமையில் அவனுக்கு இருக்கு, யாருக்கு விநாயகருக்கு, யாருக்கு என்றால் முருக ஆறுமுக பெருமானுக்கு, இதெல்லாம் இருக்குது. அப்பா யார் திறந்து உள்ளார் பிச்சை எடுக்கிறார், ஆத்தாள் மலை நீலி என்றால் நீலின்னா நமக்கு தெரியும் சும்மா அழறன்னு அர்த்தம், நீலி மலை நீலி என்றால் கருப்பா இருக்கிறார் நீளமுடைய, நீல நிறமுடைந்தால் அந்தம்மா நீலி, மலையே மலைமகள் அல்லவா அந்தம்மா, இமவான் பெற்ற மகள் மலைமகள் பார்வதியும் சொல்றோம். எனவே அப்பன் இறந்துண்ணி ஆத்தாள் மலை நீலி ஒப்பரிய மாமன் இருக்காளே கண்ணபிரான் கிருஷ்ணன் அவன் உறுதிரடி, எங்கெல்லாம் எண்ணெய் இருக்குதோ அங்கெல்லாம் போய் திருடி சாப்பிடுறான் உறுதிரடி, சப்பைக்கால் அண்ணன் இருக்கிறான் அண்ணன் பெருவையரான், சப்பைக்கால் இருக்கிறான் அண்ணன் பெருவையரா இருக்குது, ஆறுமுகருக்கு இவர்களால் தான் உறவா இருக்கிறான்னு நிந்தாசுரியாக நயமாக பாடுறான்னு பார்க்கிறோம் இல்லையா. அதுபோல நிந்தாசுரியாக இந்த பாட்டு மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். அப்படி பாடுவது அவருக்கு வழக்கம் அல்ல, பொதுவா ரொம்ப உருகித்தான் பாடுவார். சில இடங்கள்ல அப்படி நயமாக அவர் உரிமை பற்றி பாடியிருக்கிறார் என்றுதான் பாடலை நாம் விளக்கியிருக்கிறோம். அதோடு இந்த பாடலை நிறைவு செய்வோம். நமக்கு நேரமும் ஆகிவிட்டது. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லை என்றால் நாம் நிறைவு செய்யலாம்.